வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நம்ம சேனல் வந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கு. அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 200ன்றது எனக்கு ரொம்ப பெரிய நம்பர் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 50 பேர்னா கூட ஒரு 150 பேர் வந்து எனக்கு தெரியாதவங்களுக்கு வந்து என் வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு எதனா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிவ் அவேன்னு சொல்லாமல் அது ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். அந்த கிஃப்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பழக்கப்போல் பென்சில் காவிங் தான், நைஃப் தான் கொடுக்கலாம்னு யோசிச்சேன். பட் வந்து நைஃப் வந்து அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. இப்போ பண்ணணுன்னாக்கா ஒரு 5 பண்ணணும். அது வந்து நான் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது கண்டிப்பாக பண்ணுறேன். அந்த பென்சில் காவிங் என்னன்னா, அந்த பென்சில் காவிங் வந்து அழகாக பாட்டிலில் போட்டு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் தான். அவங்க நேம் பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க எதாவது சொல்கிற நேம் வந்தாலும் காவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு, காவ் பண்ணி அவங்களுக்கு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து. இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, இந்த கிவ்அவே எப்படி இது பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு 3 சிம்பிளான விஷயம் தான். என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறேன், அதை வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது 3 பண்ணாலே போதும். அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நீங்கள் போஸ்ட் லைக் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதில் இருக்க லைக் பண்ண எல்லா பேரும் காட்டும் எனக்கு. அதை வந்து நான் வந்து ஒரு 3 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி நான் வந்து அவங்க 3 பேருக்கு அது கிஃப்ட்டு வந்து அவங்களுக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா, அது வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. வழக்கம் போல் இந்த வீடியோலையும் பின்னாடி ஒரு கார்விங் வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து அதையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ப்ரெட் லவ், ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ்.